என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜீனியஸ் திரைப்படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய நம்ம சில ஸ்கிரிப்டை வந்து ஒரு கதையை மாற்ற முடியாமல் நிறையா போராடுவோம். அப்படி இந்த படத்தை ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக இது ஒரு முழு கதையாக என்னால் மாற்ற முடியாமல் போராடி ஒரு பாயிண்டில் முழு கதையை மாற்றியிருக்கேன். ஏன்னா இந்த கதை வந்து நான் விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், அல்லுர்ஜுன்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டர் கேட்டோன்னே பயங்கர எக்ஸைட் ஆவாங்க, பிரமாதமாக இருக்குதுன்ட்டு ஜெயம் ரவி சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெக்குலியரான கேரக்டர், நம்ம லைஃப்பில் ரொம்ப ரேராக சந்திச்சிருப்போம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை சந்தித்தேன். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் இந்த கதையை பண்ணேன். பார்க்க டீசெண்டாக இருப்பாங்க, மற்றும் அவங்க வந்து படித்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், படித்து பைத்தியமான கேரக்டர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு வெளியில் சாதாரண ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. இந்த வீட்டில் இந்த பசங்களை மேய்க்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. ஃபேமிலி மீட், இந்த ப்ரெஷருங்கிற வார்த்தையை வந்து சமீப காலமாக தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஒரு பையன், இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறான், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த பையனுக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த பையன் மறுபடியும் எப்படி கம்பேக் லைஃப்பில் வர்றாங்கிறது இந்த படத்துடைய கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக அமீர்கான் சார் படம் எனக்கு பிகே பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் உருவானதுக்கு பிகே படம் வந்து ஒரு சீரியஸான ஒரு படத்தை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படத்தை சீரியஸான படத்தை, ஏன்னா நம்ம மக்களுக்கு முழுக்க சீரியஸாக சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ன என்டர்டெயின்மெண்ட்டோட ஹியூமரோட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போதே அப்படி தான் டிசைன் பண்ணேன். இந்த ஹீரோ ஒரு இன்ட்ரடக்ஷனே ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி அந்த மாதிரி கேரக்டர். இந்த படத்தில் வந்து மறுபடியும் ஆதலால் காதலிக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் கூட வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். இவனோட ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம். வைரமு சார் வந்து இந்த படத்துக்கு வந்து லிரிக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் குருதேவ், யோகி, ஆதி பகவான் இந்த படத்துக்குலாம் ஒளிப்பதிவு பண்ண கேமராமேன் குருதேவ் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆரம்பித்ததுலேருந்தே முழுக்க இந்த கதை இன்வால்மெண்ட் வந்து உள்வாங்கிட்டு ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ ஐ லைக் இந்த படத்துடைய கேமராமேனான வந்து ரொம்ப நான் ரசித்தேன். ஒரு கேமராமேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரசித்தேன் அவருடைய ஒர்க்கை. இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஆனந்தன், என்னுடைய வெனிலா கபடி குழு படத்தில் ஒர்க் பண்ணோம், ஜீவா ஒர்க் பண்ணோம், நானும் ஒரு ஒர்க் பண்ண 3வது படம். ஸோ நாம் குருநாதர் மாதிரி நினைக்கிற அமுதேஸ்வர் சார், மின் குழம்பு மண்பானையின் படத்துடைய டைரக்டர், நான் கேட்டதுக்காக இந்த படத்துக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா ரொம்ப சென்ஸாக அந்த ஒரு பேரண்ட்ஸுடைய மனநிலையில் அது போய் சேரணும். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கான படம். அந்த பேரண்ட்ஸ் இந்த படத்தை எப்படி வந்து ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள் டைலாக்ல ரொம்ப நெருக்குன்னு கிளாப் பண்ணுற மாதிரியான வசனங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் முதல்ல அவர் எழுத சம்மதித்ததுக்கும் எழுதி கொடுத்ததுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோபி மாஸ்டர் இல்லையா, சோபி மாஸ்டர், ஸோ வந்திருக்காங்களா சோபி மாஸ்டர், சிஸ்டர், ரெண்டு பேருமே. சோபி மாஸ்டர் வந்து என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் அவர் தான் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஸ்டர் சோபி லலிதா சோபி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப நெருக்கமான படம். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் சம் ஏதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு வெளிநாக்கு படிக்கல, அழகர் சாமி குதிரை, ஆதலால் காதல் செவியல், மகளின் கிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், ஜீவா. பட் எனக்கு வந்து வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு பார்த்தா எனக்கு வந்து வெளிநாக்கு படிக்கலு, ஜீவா எனக்கு வெற்றி படமாக அமைஞ்சது, ஆதலால் காதல் செவியல் வெற்றி படமாக அமைஞ்சது. வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக எனக்கு அமையலைங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து வெற்றி மீறி நான் மகன பாண்டிய நாடு மாதிரி வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாக அமையணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த முயற்சி இந்த திரைப்படத்தில் நிறைவேறும் நினைக்கிறேன். ஒரு நல்ல படமாகவும் ஒரு வெற்றி திரைப்படமாகவும் இந்த படம் அமையும் வசூல் ரீதியாக அப்படின்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ தெலுங்கு வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன், ஏன்னா இந்த படம் ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டுங்கிறதுனால இன்னும் 2 வருஷமும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தை வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப முக்கியம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சுதேசி வுட் பிரைவேட் லிமிடெட். இந்த படத்துடைய ப்ரொடியூசர்
எதிர்பாராத ஒரு சந்திப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார் உங்களோட பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்டேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ஒரு பண்ணுறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு முதல் ஐடியா இல்லை. ஒரு நியூ ஹீரோ ஒரு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவருடைய ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் வந்து சின்ன டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணி பார்ப்போம், பீச்சுக்கு வர சொல்லி ஸ்டில்ஸ் எடுத்தோம், சின்ன சின்ன டைலாக் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஸோ அப்சர்வேஷன் ரொம்ப நல்லா பண்ணார். சரி அப்படின்ட்டு யோசித்து எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய கதை வேறு, வியாபாரம் ஆகாமல் இருக்கக்கூடிய கதை வேறு, கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா உருவாயிருக்காது. ஸோ ரோஷன் சார் வந்து இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் அறிமுகமாகிறாரு. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், பெரிய போராட்டம் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கனவு அவருடைய கனவு. ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது பர்சனலாக எனக்கு தெரியும். வெளியிலிருந்து பார்க்குறத விட பர்சனலாக பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு சினிமா மேலே அவர் எந்தளவுக்கு காதலாக இருக்கார், பேஷனாக இருக்கார், இந்த சினிமாவை எந்தளவுக்கு நேசிக்கிறாருன்ட்டு. ஸோ இந்த ஜீனியஸ் திரைப்படத்தின் மூலமாக நான் அவரை ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். வெயிட் கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அது 100% ட்ரை பண்ணுவார். நமக்கு தெரிஞ்சோ தெரியலையோ நீங்கள் சொல்கிறத நான் ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் சார் அப்படின்ட்டு 100% ட்ரை பண்ணுவார். கண்டிப்பாக இந்த படத்தை எங்கள் அப்பா பார்த்தாரு, டைரக்டர் பாண்டியராஜ் பார்த்தாரு, ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னாரு. இவர் இந்த படத்தை வந்து எந்த நோக்கத்தோடு தயாரித்தாரோ அது வந்து நிறைவேறிடுச்சு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நான் மறுபடியும் ஒரு ஹீரோ அறிமுகப்படுத்த சந்தோஷத்தை கிடைக்கும். ஓம் சிங். நான் மீன்குழம்பு மண்பானை முடித்ததுக்கு அப்புறம் சுசீந்தரனோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணல. ஏற்கனவே நாங்கள் வந்து 14 வருஷம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப், சகோதர அதாவது அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாக இருக்கு. பாண்டிய நாட்டில் என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல, அப்புறம் பாயம்பொழியில் டைலாக் எழுதுனேன். இதெல்லாம் சுசி பண்ணுற எல்லா படங்கள், சுசியோடைய லைஃப்பில் நடக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு முதல்லே தெரியும். சுசி மூலமாக எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பேசிகிட்டே வந்திருக்கோம். ஆனால் எந்த ப்ராஜெக்டில் எப்போ எதுக்கு கரெக்டாக யார் சரியாக இருப்பான்னு முடிவு பண்ணி சுசி கூப்பிட்றதுனால எந்த ப்ராஜெக்ட்டும் யாருமே நம்ம வேணாம்னு சொல்லவோ அல்லது எனக்கு அது இதுன்னு எதுவுமே காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா முடிவு கரெக்டாக பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்து இந்த இது இந்த வேலைக்கு இவர் சரியாக இருப்பார்னு தெரியும், வேஸ்ட் பண்ணவே மாட்டாப்புல. எந்த இடத்துல நம்மளை கூப்பிடணுமோ அந்த இடத்துல தான் கூப்பிட்ருக்காப்புல. நடிக்க கூப்பிடும் போது கூட அப்படி, இந்த பாண்டியநாடு படத்தில் நடிச்சு நடிக்கிறதுன்னு எனக்கு தோணவே இல்லை நம்ம என்ன நடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் பாண்டிய நாடு படத்தில் நடித்தது அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் நடிக்கலன்னா அதுக்கப்புறம் அது மாதிரி கேரக்டர் வரல. திருப்பி சுசி கூப்பிட்டா தான் நடிக்கணும். இப்போ திருப்பி இந்த ப்ராஜெக்ட் டைலாக்காக கூப்பிட்டாப்புல. படம் முடிச்சுட்டு நான் அடுத்த ப்ராஜெக்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஜீனியஸ்னு ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாமா டைலாக்னு கேட்டாப்புல. இது சுசி கூப்பிட்றதுனால நம்ம ஒன்றும் இதுக்கு மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது, உடனே போயிடுவோம்னு வச்சுக்கிறேங்க. ஆனாலும் போனதுக்கு அப்புறம் இதுக்கு கரெக்டாக கூப்பிட்டுருக்காப்புல நமக்கு ஒரு மனது ரீதியாக ஒரு முடிவு வரும்ல. சரியான ப்ராஜெக்டுக்கு சரியான காரணத்துக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திருப்தியை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துச்சு. போனதுக்கு அப்புறம் எல்லா விதத்துலேயும், முதல்ல கதையா, அப்புறம் அந்த யூனிட்டா, அந்த கம்பெனி ப்ராஜெக்டில் ஹீரோவை மீட் பண்ணுறோம் இடத்துல வந்து ஷூட்டிங்னா, இப்போ சுசி படம்ன்றதுனால நாங்கள் டைலாக் ரைட்டர் நான் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டே இருப்பேன். ஜென்ரலாக மற்றதில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து டைரக்டருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் தான் காரணம். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா அந்த யூனிட்டே அது மாதிரி அழகாக செட் ஆயிடுச்சு. கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர் ஹீரோவிலேருந்து எல்லாரும் ஒரு அற்புதமான யூனிட்டாக அது ஃபார்ம் ஆகி ஒர்க் பண்ணியிருக்குது. ஏன்னா அநேகமாக அந்த யூனிட் வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து ரொம்ப நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறையா இருக்குது. ஹீரோ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஜென்ரலாக உள்ளே வரும்போது இப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் நிறையா பேர் பேசுவோம், பணம் வச்சுருக்காங்க அதனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லை. இப்போ சினிமாவில் கடுமையாக உழைச்சி பணம் சம்பாரித்ததுக்கப்புறம் பேஷனோடு நான் ஒரு சினிமா பண்ணணும், பேஷனோடு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்காக நான் வந்து ஒரு கதை நல்ல கதையை பண்ணணுன்றதுக்காக ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி வர்றவங்க ரொம்ப ரேர்.
ஜென்ரலாக எங்கே பார்த்தாலும் இப்போ ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ரொமோஷனுக்கு படம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நிலமை டைரக்டர்ஸோட நிலமை வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம படம் எடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் டைரக்டர் கிரியேட் பண்ணுறப்ப கதைக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டாக கிடைக்கிறது அதை விட கஷ்டம். அதுவும் இவர் கிடைச்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை தமிழ் சினிமா நாங்கள் வரவேற்கிறோம், ரொம்ப டெக்னீஷியன்ஸாகவும் கிரியேட்டர்ஸாகவும் வரவேற்கிறோம். மற்றபடி இதில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப சினிமாட்டோகிராஃபர்லாம் அவ்வளோ ரசித்தோம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், எல்லாருமே மொத்த யூனிட், கோ டைரக்டர் சமல்ராஜ், மன்ஸ், ஓ அவர் அவரே ரசித்தோம் படத்தில், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரசித்தோம். அதில் எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லோரும் சேர்ந்து ப்ரமோட் பண்ணுங்கள். டைரக்டர் ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரக்டர் இருக்கிறது ப்ரமோட்டர் டைரக்டர். ஹீரோவை படத்தை ப்ரமோட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்து. நல்ல டீம், நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் தொடங்கணும் தெரியல, முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சுசியோட நாலாவது படம் நான் பண்ணுறேன். இந்த டீமில் எல்லோருமே அவங்கவுங்க ப்ராஜெக்டை அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்த கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டீம், இதே டீம் அடுத்தது படம் பண்ணுவோன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ். நான் சுசி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இவரோட நான் செகண்ட் படம் பண்ணுறேன், ஜீவா ஜீனியஸ். பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், தேங்க்யூ. இந்த படம் சுசி சாரோட டைரெக்ஷனில் நடிக்க மூணாவது படம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமாவில் பொதுவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை ஆதலால் காதல் செய்வீராக இருக்கட்டும், மாவீரன் கிட்டா இருக்கட்டும், அழகர் சாமியின் குதிரையாக இருக்கட்டும், சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், ஆனால் சொல்லப்படாத விஷயங்கள் இருக்க சில விஷயங்களை தொட்டு படம் பண்ணுறது நம்ம சாரோட பாணி. அந்த வகையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ப்ளஸ் படைப்பு. எல்லா பேரண்ட்டும் எல்லா பசங்களும் போய் பார்க்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஓகே, ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இது வந்து என்னோடய தேர்ட் ஃபிலிம் சுசீமன் சார் கூட. ஐ ஹவ் ஆக்டட் இன் ஜீவா அண்ட் நான் இப்போ அவர் கூட ஏஞ்சினா கூட பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஜீனியஸ் வித் ஹிம். கேரக்டர் வந்து இட்ஸ் ஸ்கூல் கேர்ள் கேரக்டர். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் நல்ல கான்செப்ட். ஸோ ஐ ஹவ் டு தேங்க்ஸ் சுசீமன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம் இன் ஹிஸ் தேர்ட் ஃபிலிம். சுசீனா சார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேர்ட் ஃபிலிம், ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. தொடர்ந்து சுசி சார் படம் எல்லா படமும் நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு வந்து ஜென்ரலாக வந்து சம்டைம்ஸ் சேம் கான்செப்டாக மாட்டோம். சார் ஓப்பனிங் சாங்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க, பாட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நமக்கே இல்லை, நம்ம சின்சரப் போனோம். பட் இருந்தாலும் வந்து வேற ஏதாச்சும் ஒரு தீனி கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் சுசி சார் படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படத்தோட கதை களமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஜேனல் எடுப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாதி கொடுமையை பற்றி ஒரு படம் எடுப்பார், டக்குன்னு பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி எடுப்பார். இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேனல் எடுக்கும்போது ஒவ்வொரு படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவர் படம் பண்ணும்போது மட்டும் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்னும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு, அது மேலே டோட்டலாக அது அவர் ரொம்ப ஏமாந்து ஏமாந்து நிகழ்ச்சி எல்லாத்தையும் கொடுத்துருவார். நீங்கள் பார்த்த அப்படி அந்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான். ஜென்ரலாக எல்லா பாட்டும் கதையை ஒட்டி தான் ட்ரை பண்ணுவோம். இந்த படம் இந்த படத்தில் வந்து ரொம்ப கதையை ரொம்ப ஒட்டி ஒட்டி ஒரு சாங்ஸ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி வந்து இப்போ ரோஷன் சார் ஹீரோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்லிட்டாரு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நான் அவர் எதிர்பார்க்கல, அவர் அப்படி பண்ணுவார் உண்மையிலே சரி சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை உண்மையிலே ஃப்ராங்கா எப்படிடா இருக்க அப்படி தான் நினச்சி போனேன் உண்மையிலேயே. ஆனால் உண்மையிலே ஜெனியூனாக அவர் வந்து சின்சியராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான் என்ன பண்ணணும் சார் அப்படி சொன்னால், நான் சொன்னது மட்டும் செய்யுங்க அப்படி சொன்னால் கரெக்டாக அந்த அளவு என்னை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக பண்ணார். ஸோ உண்மையிலே நான் வந்து அந்த டைமில் வந்து அவர் பாராட்டி தான் ஆகணும், என்ன அதை சொல்லணும். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ் சொல்கிற படம், நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கிட்டு இந்த படத்தை பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாக்குவாங்க நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எப்பயுமே சுசி பிரதருடைய
படங்கள் எல்லாமே என் ஹஸ்பண்ட் ஷோபி தான் பண்ணுவாங்க. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு நான் எப்பயுமே போவேன், எப்பயாச்சும் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுசி பிரதரோட அவர் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க முடியும் என்னால். அப்போதான் நினச்சிப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுள் வந்து இவரோட ஒர்க் பண்ணுற ஒரு தருணம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சிப்பேன். இதை ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னது கிடையாது. மற்றபடி சுசி பிரதர் அவங்க எப்பயுமே என் ஃபேமிலி, என்னோடய ஒரு குடும்பம் மாதிரி அவர். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிரதர்கிட்டேருந்து கால் வந்தது, எனக்கே ஒரு 5 நிமிஷம் நம்ப முடியல. ஸோ நான் நினச்சது கடவுளுக்கு எங்கேயோ கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சுசி பிரதருக்கு அதில் சொல்லி, என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை அந்த டைமில், ஸோ லலிதா பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்துடைய டைட்டில் கேட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணது, ஒரு ஜீனியஸான ஒரு டைரக்டரோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இந்த படத்தில் நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன். ஷூட் பண்ணும்போது அவர் ஒரு குருவாகவும் நான் ஒரு சிஷ்ய மாதிரி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வரிகள் உள்ள பாட்டு நான் பண்ணியிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் ரொம்ப அழகான பாட்டு. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த சாங் பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டராக டான்ஸ் ஆன பாட்டு அந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம வெளிப்படங்கள் நிறைய பண்ணியிருப்போம். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி சுசி பிரதரோட படத்தில் ஒரு பாட்டும் பண்ணும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கே ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும். ஒரு டைரக்டர் ஓரியண்டலாக நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அவரை நான் ஜீனியஸ்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சுசி பிரதர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மேலும் ஜீனியஸ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பவுமே இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யணும்னு எல்லாம் வல்ல இறைவன் வேண்டி நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம ஜீவா சாரோடைய 15 வருஷம் உதவி எனக்கு உதவி ஒளிப்பதிவாளராக இருந்திருக்காரு. மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் ஜீவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் முன்னாடி என்னென்ன படங்கள் பண்ணீங்க, இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பேசுங்க. சொல்லுங்க, என்ன என்ன படம் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி? பேசு, இப்படியா பேசுவோம், இதை பிடிச்சிதான் பேச மாட்டீங்க. என்ன படம் பண்ணீங்க முன்னாடி? ஃபஸ்ட் படம் என்ன? ஃபஸ்ட் படம் வச்சாது பிடிச்சாரு. அதுக்கப்புறம் யோகி பண்ணு, யோகி பண்ணீங்க அப்ப தாய்மொழி. அதுக்கப்புறம் யோகிக்கு அப்புறம் அப்புறம் ஆதி பகவான். 6 வருஷம் போச்சு யோகி ஆதி பகவான், 6 வருஷம் போச்சு. அவரு 3 வருஷம் தான் ஒரு படம் வேலை செய்வாரு. இந்த படம் 3 மாசத்துல வேலை செஞ்சதுனால அதிர்ச்சியிலே இருக்காரு அவரு. சரி, இப்ப நான் ஏதோ ஏதோ கரண்டி படம் பண்ணிட்டு இருக்கேன். குரிலா, குரிலா யாரு ஹீரோ? ஜீவா. ஆ, சரி, ஓகே. அடுத்து எங்க கூட தானா? சரி, வாங்க. நானும் அது மாதிரி பேச மாட்டேன், நடம் பிடிக்கலான்னு பார்த்தேன். மகேஷ் விடமாட்டாருன்னு தெரியும். இந்த பட அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா நான் ரோஷனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ரோஷன் சாரோட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணினேன். இன்னொன்று, நான் வந்து ஒருத்தருக்கு அம்மாவா பண்ணுறேன்னா அவங்க என் பசங்களாக தான் நான் நினைப்பேன். என்னோட பையன்தான் அவர். அவரை மிரட்டி வேற வச்சுருக்கேன், நீ என்ன படம் பண்ணாலும் நான் தான் உங்களுக்கு அம்மான்னு சொல்லி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சுசீந்திரன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அழகான அனுபவம். அதுவும் மற்றவங்கள அவர் நடிக்க வைக்கிறத பார்க்கறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக நடித்து காமிப்பார். அவர் பண்ணுறதுல ஒரு 1% நம்ம பண்ணாலே அவர் கேட்கறது கரெக்டாக வந்துடும். அவ்வளோ அழகாக நடித்து காமிப்பார். ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நடிக்க வந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவரோட படங்கள் எல்லாம் ரசித்து பார்ப்பேன். பார்த்துட்டு ஏன் இவங்கெல்லாம் நம்மளை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, அதுவும் ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் வேறு வந்துருச்சு. ரொம்ப கலராக இருக்கும், அதனால தான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கடவுளே, என்னையே இவ்வளோ கலராக படைச்ச நல்ல கேரக்டர்ஸே கிடைக்க மாட்டேங்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸே உருவாயிடுச்சு எனக்கு. சுசீந்திரன் சாரோட இந்த படத்தில் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த வருஷத்தில் நான் அடைஞ்ச ரொம்ப பெரிய சந்தோஷம் இது தான். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம கேமராமேன் சார் குரு சார், ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். அதே சமயத்தில் எக்ஸலண்ட் கேமராமேன், எக்ஸலண்ட் டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணுறது நான் இதோட இன்னொரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், கலரின் ஒரு படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அவ்வளோ நல்லா இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. கேமரா முன்னாடி ஆளை காணும் பார்த்தா செட்டு சாமான்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு.
அந்த அப்பா அப்பா திடீர்னு பார்த்தா பேக்கில் இருப்பார், இன்னும் பார்த்தா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதே ஒரு எங்களுக்கெலாம் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி இருந்தது, ரொம்ப சந்தோஷமான அனுபவம். இந்த படத்தில் கவி சேகர் சாரோட ரொம்ப நிறைய நான் சண்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், கவி என் தம்பி மாதிரி. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன சண்டை அக்கா தம்பிக்குள்ளே பரவாயில்ல, சரியாக போயிடும். பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேரக்டர் எனக்கு கொடுத்தது. அப்புறம் நரேன் சார் இதோட அவரோட நிறைய ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் என்னன்றதை அழகாக ஹெல்ப் பண்ணுவார். நரேன் சாருக்கும் ஒரு தேங்க்ஸு. எல்லாருக்கும் இந்த ஃபுல் டீம் நல்லா போகணுன்றதுல இந்த படம் ஃபஸ்ட் கிளாஸாக போகணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இருக்குது. மெயினாக எல்லாரும் எழுத வேண்டியது இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சக்ஸஸ் பண்ணுங்கள். இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான படம். என்ன பேரண்ட்ஸ் வந்து பசங்களை எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதால் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு ஆகுது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்டே கிடையாது, நம்மளுக்கு விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதும் கிடையாது. பட் அலோவ் பண்ணினா என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் மீறி பசங்க நல்லா வளரணும். இது ரொம்ப பெரிய விஷயமா, சவாலான விஷயம்தான். எதுக்குமே பதில் இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம தான் ஒரு தீர்வு காணணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், கேரளாவில் இந்த பெரிய இடர் சரியாகணும், சீக்கிரம் மழை நிற்கணும்னு கடவுளை வேண்டிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் உட்காந்துருக்கோம் டைரக்டர் மற்றும் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா ப்ரெஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து மேடையில் பேசுறது வந்து ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம், பட் இது வந்து புது மேடை, அதான் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் பேசுறதுக்கு. சொல்லணுன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து சென்னையில் வந்து நான் ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக புக் ஆகி அந்த படம் வந்து படப்பிடிப்பெலாம் நடக்க போகிற நேரத்தில் படம் நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கும்போது இதே ப்ரெஷர், ஜீனியஸ் ப்ரெஷர் தான் வீட்டிலேருந்து, பா செட்டில் ஆகணும், என்னப்பா எங்கே சுற்றிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு. அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணோன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும், இல்லைப்பா இது வேலைக்காகாது, நம்ம தொழிலை பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பிஸ்னஸில் அப்படியே போக ஆரம்பித்தோம். லைஃப்பில் அப்படியே ஒரு 15 இயர்ஸ் அந்த ட்ராவலில் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் ஒரு மாதிரி லைஃப் செட்டில் மாதிரி ஆகிட்டோம். அப்படி அந்த சினிமான்ற விஷயம் வந்து மைண்டில் எங்கேயோ உள்ளே இருந்துச்சு, பட் அது வெளில போயிடுச்சு. அது ஆக்சுவலாக அதுக்கடையில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய முத பொண்ணு வந்து 10 வருஷம் கழிச்சு கேட்டால் எனக்கு ஒரு தங்கச்சி வேணும், தம்பி வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ டிசைட் பண்ணி ரெண்டாவது அந்த பற்றி ட்ரை பண்ணுறோம். அந்த செகண்ட் வேர்ல்டில் பிறந்தப்ப ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஒய்ஃப் என்ட கேட்டாங்க, சும்மா எனக்கு என்னமோ ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, ரெண்டு குழந்தை, உங்கள் லைஃப் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பட் நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கணும் ஆசைப்பட்டீங்களே, அது என்னாச்சு? சினிமா வீட்டில் பேசிக்கலாமா? இல்லை இல்லை, கேட்கும் கொஞ்சம் நல்லா கேட்டேன் அப்படின்னா அவரும் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துலேருந்து என் மைண்டில் வந்து சரி நம்ம ஒரு விஷயம் எடுத்து அதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னுடைய பார்ட்னர் என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு பேசும்போது, நீ கவலைப்படாத, போய் நீ சினிமா பார்த்து நான் பிஸ்னஸ் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியாக நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது, நீ போய் ஜஸ்ட்டு கோ சி வாட் யூ கேன் டூ இன் சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது பெரிய சப்போர்ட்டு. அது யாருன்னா ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் மேரேஜ் பண்ணணுமா? இவர் வந்து நானும் இவரும் வந்து எப்பொழுது நண்பர்கள் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் நண்பர்கள். ஆக்சுவலி 6வது படிக்கும்போது, 6வது படிக்கும்போது ரெண்டு பேரும் சைக்கிளில் ஒன்றா போயிட்டுருப்போம். மேடம் மீரா மேடம் ஸ்டேஜ் மேடம் வாங்க வாங்க மேடம். நாங்கள் வந்து சாரி ஒன்றா சைக்கிளில் போவோம் அப்பயே. அப்போ வந்து இந்த ஒரு 50 ரூபா கடலை வாங்கி தோலை ஒடிச்சிட்டு அதை பாக்கெட்டில் போட்டுட்டு இவங்க மீடியா உட்காந்துப்போம், நான் மிதிப்பேன், ரெண்டு பேரும் மாற்றி போய் சாப்பிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. இப்படி அங்கேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். எப்போவுமே வந்து அப்படியே படிக்கும்போது முயற்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போக முடிவு பண்ணும்போது தான் இப்போ சினிமா புரிஞ்சு வந்துச்சு. அப்போ ஏன் வேலைக்கு போகணும் முடிவு பண்ணோம்னா, வேலைக்கு போனால் பிரிஞ்சிடுவோம், ஸோ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். ஒன்றும் மாறல. அன்றைக்கி வீட்டில் மதுவில் உட்காந்து பேசியிருந்தோம், இப்போ வந்து ரூமில் டேரக்டர் ரூமில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம், மேனேஜர் டேரக்டர் டேரக்டர் அவ்வளோ தான். எல்லா கம்பெனியும் நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர் மேடம் அப்படியே இருக்கோம். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராவல், கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ்.
அது வந்து ஒரு மறுக்கவும் ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் ஆயிடுச்சுலாம். அன்றைக்கி அவர் சொன்னார், நீ போய் சினிமா பாரு, நான் ஃபேமிலி நான் பிஸ்னஸ் நான் பார்த்து வரேன்னு சொன்னோன்னே ஃபுல் ஃப்ரீடம் வந்துச்சு மைண்டில் எனக்கு. சரி வந்தேன்னா இப்போ சினிமா பண்ணணும், அப்போ அதுக்கு நம்ம தனியாக வந்துட்டு இப்போ சினிமா பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், ஒரு தியேட்டர் வச்சுருக்கவர், அதுமாதிரி ஒரு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு, நீ முதல்ல போய் அசன் தேட்டர் ஒரு படத்தில் சேரு, ஒன்றை வச்சு நான் பார்க்குற சினிமா எப்படி இருக்குன்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி அஸ்மிதர் அனுப்பிச்சிட்டோம் ஒரு படத்தில். அப்போ அந்த படத்தில் வந்து என்ன நடிக்கிறது கூட்டு போனாங்க, நடிக்க போகணும் பார்த்தா கூட்டத்தில் நிற்க வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்தோம், கூட்டத்தில் நின்றுருப்போம், எங்கிட்டையும் மட்டும் கைப்பட்டோம், யாருக்கும் புரிய ஏன் தட்டோம், கூடுதல் விட நான் யாருக்கும் தெரியாது. அது யாருன்னா சுகிதன் கமர்ஸ். இது யாருன்னா, இதுதான் அந்த காலேஜுடைய நண்பர், என்னுடைய காலேஜில் சேர்ந்து என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காகவே சினிமாக்குள்ள வந்து அசன்டேட்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணி ஸ்டுடியோக்கில் ப்ரொடக்ஷன் மேஜராக ஜாயின் பண்ணி திரும்பி பையன்றது செஞ்சிட்டார். ஸோ சினிமாவுக்கு வரத்துக்குண்டு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தது சுகிதன். ஆக்சுவலாக உங்களை அவருக்கு வந்து டப் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 300-400 டப் ஸ்மாஷ் பண்ணி யூடியூபில் போட்டே இருப்பேன். ஒரு நாட்டில் அது பெரிய நியூஸ் ஆச்சு, எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நிப்பாட்டுப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி இதை வச்சு வாய்ப்பு கேட்போம்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் மேக்ஸிமம் இருக்க பிஆர்எஸ்லாம் தெரிஞ்சிருக்கோம், எல்லாரும் யார் ஒரு நம்பர் கிடைச்சா சரி உடனே வாட்ஸ்அப் ஃபோட்டோ அனுப்புறது, டஸ்மாஷ் அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் அங்கே எங்கே நான் அமுச்சுக்கிட்டே இருப்பேன். 1 இயர் வேணே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், யாராவது வாய்ப்பு தராங்களா பார்ப்புன்ட்டு. கிட்ட போனால் சொல்லுவாங்க வயசு அதிகமாக இருக்குது அப்படிவாங்க, இன்னும் கிட்ட போனால் வயசு கம்மியாக இருக்குது அப்படிவாங்க, கொஞ்சம் குண்டாக இருக்காருவாங்க ஒல்லியாக இருக்காங்க, ஏதோ சொல்லி 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 ஃபஸ்ட்டு காமெடி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வில்லனா ட்ரை பண்ணால் வாய்ப்பு கிடைக்கல, சார் கேரக்டர் சார் எதுவும் வாய்ப்பு கிடைக்கல, அண்ணன் தம்பி அடையும் வாய்ப்பு கிடைக்கல, என்னடா வாய்ப்பே கிடைக்கல நம்ம பிடிக்கல சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் வரும்போது அப்போலாம் யோசித்தேன், சரி ஓகே இது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சினிமாவில் போய் பேசிட்டு இருக்கும்போது மைண்டில் பட்டுச்சு, சரி எதுக்குமே நம்ம வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஃபேஸ் வந்து பெக்குலர் இல்லை, ஸோ காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்குன்னா கேமராவை நம்ம ஃபேஸில் வச்சா தான் மக்கள் ஒத்துப்பாங்க. அப்போ நம்ம ஃபேஸில் கேமரா வைக்கணும்னா நம்ம ஹீரோ அடிக்கணும், அப்போ நம்ம ஹீரோ அடிக்கனா நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், வேற யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா, எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு டக்குனு மனசில், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி படம் ப்ரொடியூஸ் பண்ண இறங்கினேன். அப்போ இறங்கும் போது சரி தனியாக பண்ணக்கூடாதுல்ல, எப்பவுமே நண்பர்கள் தானே கூட இருக்காங்க, ஸோ இது என்ன பண்ணலாம்னு சொல்லி நண்பர்கள் கூட இதை கூட்டு பேசணும் என்ன பண்ணலான்ட்டு. அவங்க ஒரே சொன்னாங்க போய் நடிங்க பார்த்தாங்க, படம் ஓடாது, எத்தனை படம் ஓடாது அப்படின்னு கேட்டாங்க, ஒரு 5 படம் 6வது படம் ஓடிடுங்கள பார்த்துக்கலாம் வாங்க. அப்படியா சரி, ஏன்னா எங்களுக்கு சுசீலன் சொல்லாம் அறிமுகம் கிடையாது எங்களுக்கு மைண்டில். ஸோ சரி என்ன பண்ணலாம், ஏன்னா எல்லாருமே பயமுத்துறாங்க சினிமா சொன்னா, ஏப்பா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கீங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணீங்க, எதுக்குப்பா இங்கே வரீங்க, இங்கே வரக்கூடாத ஒன்றே ஒன்று ப்ரொடியூசர் தான்ப்பா, ஏன் இங்கே வரீங்க நீங்கள், இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னாங்க சினிமா சம்பாதிக்கணும் அப்படின்னா சினிமா எடுக்காதீங்க. அந்தளவுக்கு வந்து தசம மோட்டிவேஷன் எல்லாமே வந்து வராத எதுக்கு ஏன் வர ஆல்மோஸ்ட் வந்து என் ஃபேமிலி வந்து ஃபுல்லாக புரிஞ்சுட்டாங்க விஷயத்த, அவங்க எனக்கு தெரியும் என்னை பற்றி, அவங்களுக்கு எதில் இறங்கினாலும் அது கடைசி வரைக்கும் போய் பார்ப்பேன். எனக்கு ரெண்டே விஷயம் தான், ஒரு ஃபீல்டில் விட்டு நான் வெளில போகணும் அப்படின்னா அந்த ஃபீல்டில் நான் ஜெயிக்கணும், அப்போ தான் வெளில போவேன், தோத்தனா கடைசி வரைக்கும் எங்கெல்லாம் எடுப்பேன் நான், இது என்னுடைய ஒரு மைண்ட் செட் சின்ன வயசு எனக்கு. ஸோ எனக்கு ஒரே பிரச்சனை தோப்போம் ஜெயிப்போம் ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு பிளான் பண்ணி இறங்கிட்டோம். அப்போ அந்த கூட நிற்கிற அந்த பில்லர் சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்கணும்ல, நீங்கள் அறிமுகப்படுத்தலாமா, வாங்க 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 வாங்க, சாமி குணா ஜக்கி பாலாஜி வாங்க, இது வந்து என்னோட பங்காளி அப்படின்னு கூப்பிடுவோம், பங்காளி அப்படின்னா அதான் கோ போலீசர். ஸோ ஏன் எதுக்கு ஒரே சொல்கிறாங்க பங்காளி நீங்கள் போங்க, படம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இதை பற்றி கவலையப்படாதீங்க, வாழ்க்கையில் என்னாவோ பார்த்துக்கலாம், என்னாவும் கடைசியாக நம்ம 5 பேர் சேர்ந்து ஐபி கொடுப்போம் அவ்வளோதானே, கொடுப்போம் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு, உயிரோட இருப்போம்ல திரும்பி ட்ரை பண்ணுவோம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் கொடுத்து எனக்கு ரொம்ப தோணும். அப்படின்னா நாட்டுக்காக அதை நல்லது செய்யப்படுமா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு தோணும் எனக்கு மைண்டில், சினிமா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம், அதாவது மிலிட்ரி வயசு சேர்ந்தலாம் பிறகு போய் நம்ம அரசியல் நம்மளுக்கு ஜெயிச்சிடலாம் நம்மளுக்கு, இங்கே சினிமாவில் வந்து நவுத்துறதுக்கு அவ்வளோ ரசிச்சு எனக்கு பாருங்க, இந்த கோட்டுக்கெலாம் போட்டு சொல்லிட்டாங்க இன்னைக்கு எனக்கு வரும்போது எனக்கு எங்கே ஜோக்கர் கூட்டுற மாதிரி எனக்கு வரும்போது பிஆர் போது வணக்கம் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப பயமுத்துறாங்க சினிமா போய்டும், ஓ இது போய்டும் அது போய்டும் அப்படின்னு ரொம்ப யாரோ கேட்டாலும் பயம்.
ஃபஸ்ட்டு அதான் ஒன்றும் தான் செய்யணும் இந்த 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 துறையில் ஒழிக்கணும்னு அந்த பயத்தை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டாங்க. அதான் சரி பரவாயில்ல விடு சொல்லிட்டோம். அந்த அந்த இடத்துல அப்படி ஒரு தைரியம் கொடுத்து இன்னைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் லைஃப் டைம் கூட இருக்க போகிற ஒரு பங்காளி ஆரோக்கிய சாமி, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் பல சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இவர் ஆக்சுவலாக. அவர் ரொம்ப அமைதியான மனுஷன் பட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்காரு என் கூட சேர்ந்து. வணக்கம், வாங்க ஜக்கி. இவர் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து ரிட்டையர் ஆனவர் ஆக்சுவலாக. பேங்க்கில் மேனேஜராக கூட ரிட்டையர் ஆனவர். இவர் வயசு வந்து எனக்கும் அவருக்கும் ரொம்ப சமநிலை வயசு. பட் ஆனால் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜீர் தோஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழகும். அது எனக்காக என்னென்ன பண்ணுவார் அதுக்கு மேலே ஒன்று கேட்க தோணல. இது என்ன எதனால் கேட்க முடியாது. நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை செய்வார். அந்தமாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ கூடவே வந்து நின்று பலம் சேர்க்கக்கூடிய ஒரு உணவு பிள்ளை இவர். இந்த ட்ராவலில் அவர் வயசையும் பார்க்காம கூடவே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கார் ஆக்சுவலாக. அவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் எல்லாருமே நிறைய எதிர்ப்பு இருக்குது. ஒரு ஒரே சொல்ல எதிர்ப்பு இருந்தாலும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு தான் செய்ய போகிறோம் விடுங்க, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. ஸோ கூட நின்றுருக்காரு, நல்லா ட்ராவல் பண்ணி. ஏன் இதுக்கு இவ்வளோ பேர் சேர்த்தேன் தனியாக பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஜேர்னி கண்டினியூ ஆகணும் மட்டும் முடிவு பண்ணேன். ஒரு 5 வருஷம் ஜேர்னி கண்டினியூ ஆகணும் கன்ஃபார்மாக. அது இரஸ்பெக்டிவ் ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸாலும் மாட்டவேக்கூடாது அப்படின்றத ஒரு தெளிவு வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த நண்பர்கள்லாம் அது சேர்த்த நண்பர்கள் யாரெல்லாம் யாருன்னா மனதளவில் ஒரு ஒரு ஒன்றா இருக்கவங்க, வேறு எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இந்த கேல்குலேஷன் என்ன எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதெல்லாம் யோசிக்கிற ஒரு டீமே கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அவங்க தெரியும் கன்ஃபார்மாக. இது வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு நல்ல இடத்தை நோக்கி போய் சேரும் அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர்கள். அதில் இவர் வந்து ஒரு கூட தந்தை மாதிரி வந்து வழிநடத்துறாரு ஆக்சுவலாக. ஸோ ஜக்கி அவர்களே ரொம்ப நன்றி. பேசணுமா? இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம், அனைவருக்கும் உணவு வேண்டும் ஆனால் விவசாயம் செய்ய பல பேர் முன்னேறுதலை என்பார்கள். அதுபோன்ற என்டர்டெயின்மெண்ட் எல்லாரும் விரும்புவார்கள், பட் ப்ரொடக்ஷனுக்கு யார் முன்னே வருவார்கள்? ஸோ அந்த வகையில் என் நண்பர் ரோஷனுக்கு நான் கூட இருந்து செய்கிறேன். நன்றி, நன்றி. அதான் அது ரொம்ப அருமையான விஷயம் சொல்கிறது. எப்பவுமே எல்லாரும் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணால் பார்த்து பயப்படுறான். ஸோ நம்ம வரும் அப்படிம்பார். அந்த வந்து ஒரு கேரக்டர் குணா. இவர் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு, இன்னும் வேலையை விட்டு வரல. ஸோ இவர் கூடவே என் கூட வந்து ஒரு 5-6 வருஷமாக கூடவே வந்து பொண்ணாகவே இருக்கார் என் கூடவே. ஸோ இந்த பயணத்தை வந்து அவரோட இயன்ற அளவுக்கு வந்து தோல் கொடுத்து கூட ட்ராவல் பண்ணி வர்றாரு. ஸோ ரொம்ப நன்றி குணா, வாழ்த்துக்கு. நன்றி. ஸோ இது என் டீம் எதுவுமே கிடையாது. இப்போ சப்ஜெக்ட் வருவோம். சுசீந்திர சாரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னு வச்சேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 சினிமா எடுத்த அனுபவம் இருக்கு நமக்கு. அந்த அனுபவம் எல்லாம் வந்து ஒரு கசப்பான அனுபவம். ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், போ 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 டே பை டே அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி முடியும் போது தகராறுல போயிடுச்சு ஆக்சுவலாக. ஒரு 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 படம் தகராறுல போயிடுச்சு. பண்ண ரிலீஸ் ஆகல. இது நான் சொல்லிட்டேன், படம் சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது, ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா இங்கே என்ன நடந்துச்சோ எல்லாரும் வந்து உங்களோட தகவலை ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். எனக்கு பணம் வேண்டாம், திரும்பி பண்ண தவறுகளை எழுதி கொடுங்க, அப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் எனக்கு எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் படத்தை ரிலீஸ் பண்ண படத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அது வக்கீல போட்டு இப்போ அது ஒரு பெரிய ஒரு என்கொயரி போயிட்டுருக்குது. அது பெரிய பிரச்சனையாக போகுது ஆக்சுவலாக. அது தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ன்ற வந்து ஃபீல்டில் வரதே பெரிய விஷயம். அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து கொண்டு போக வேண்டாமா? ஸோ அது அது ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ பேச வேண்டாம் அதை பற்றி சார். அடுத்த அப்புறம் வந்து அந்த அந்த படத்துலேருந்து தப்பிக்கணுன்றதாக என்ன பண்ணேன்னா, நானாக ஒரு படம் பண்ணி பார்த்தேன். என்ன சினிமா ரொம்ப மிரட்டுறாங்க போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் நானே ஒரு டேரக்டரை வச்சு என் ஃப்ரெண்டை வச்சு பண்ணுப்பேன்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். பண்ணும்போது தெரிஞ்சது வந்து சினிமா வந்து ஒன்றும் தயாரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கரெக்டான அதுவும் கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவலில் சுஜி சார் இருந்தார். எனக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம் சுசீந்திரன். இதுதான் சொல்லத்தில் எனக்கு ஒரே வார்த்தை, சினிமா ப்ரொடியூசராக எனக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம். அது அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், சார் வெளில வந்து என்ன மிரட்டினாங்க சார் எல்லாரும், சுசீந்திர போலி அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார், நீங்க அப்படி இல்லையே சார் அப்படின்னு நிறைய காசிப்ஸ் நடக்குது. இல்லாத எதுக்குதான் சொல்றது, அது நிறைய வெளில நடந்துட்டு இருக்கு. அதெல்லாமே ஒரு ஒரு நல்ல செய்கை கிடையாது இந்த தொழிலுக்கு ஆக்சுவலாக.
பட்டு இப்படி ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. என் டென்டு அவர் வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசர் நான் இல்லை, ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா நான் இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தில் பண்ண ஒரே ஒரு விஷயம் யுவன் சங்கர் ராஜாவையும் சுசிந்தையும் சேர்த்து வச்சது அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் நான் பண்ணல. படத்தை கமிட் பண்ணது அவர், ஹீரோவை செலக்ட் பண்ணது அவர், அந்த கதையை முடிவு பண்ணது அவர், இன்னைய வரைக்கும் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நடக்கணும் முடிவு பண்ணது அவர் தான். ஸோ இந்த படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக செயல்பட வந்து என்னுடைய ஒரு இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் தான் சார் என்னாச்சுன்னு சொன்னால் எனக்கு எனக்கு டீட்டெயில் முடிஞ்சு. அக்கௌண்ட்ஸ் போதும் உண்டு, அக்கௌண்ட்டை கூட கேட்குறாரு கணக்கு கொடுங்க என்ன ஆச்சு டெய்லி அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரக்டர் ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்து இந்த சினிமா துறையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணவங்க நம்பிக்கையை ரொம்ப அதிகம் ஏற்படுத்தியிருக்காரு ஆக்சுவலாக. அது சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப நன்றி சார், நன்றி பத்தாது. தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருந்தோம் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். ஆக்சுவலாக அடுத்த படம் பண்ணுறேன்னு சொல்லியிருங்க, நான் அவர் ஒத்துக்கிட்டாருனா நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் நெக்ஸ்ட் படம் பண்ணலாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு டேரக்டர். அடுத்தது வந்து அமுதேஸ்வர் சார். இவரோட பிரதர் வந்து என் ஃப்ரெண்டுன்னு இப்போ தான் தெரியும், ஒரு மாதிரி ஃப்ரெண்டு. இப்போ இங்கே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இவர் பிரதர் வந்து என் ஃப்ரெண்டாக இருக்கார் ஆக்சுவலாக. ரொம்ப அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டார். ஸோ அவர் கூடயும் வந்து படங்கள்லாம் பண்ணுறது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட பண்ணும்போது. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலியாக இடம் இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கேங் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். எனக்கு வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்காது, ஷூட்டிங் இல்லாட்டி அழுப்பாக இருக்கும். ஷூட்டிங் போனால் எல்லாருமேக்கும் ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கமான ஒரு நட்புறவான ஒரு டீம் எல்லாருமே. இவங்க ஆனந்த் ஒரு நம்ம ஆர்ட் டைரக்டரு, தியாகு எடிட்டரு, நம்ம கேமராமேன் சார், சான்சர் இல்லை கேமராமேன் சார். இந்த படத்தோடைய வரம் அப்படின்னு சொல்லணும்னா அது ஆர்பி கோதேவ் சார் ஆக்சுவலாக. அப்புறம் ஷோபி மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் எனக்கு டான்ஸ்லாம் தெரியாது மாஸ்டர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார் நீங்கள் ஒன்றும் கொலப்படாதீங்க சார், சொல்கிறது செய்யுங்க அப்படின்னாரு. அது அவ்வளோ பிரமாதமாக வந்துருக்கு. சாங்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு சாங்ஸ் கேட்டுட்டோம், ரெண்டு சாங்ஸுமே வந்து அற்புதமாக வந்துருக்கு. ரொம்ப அற்புதம், நம்ம படம் தான் சொல்லுவோம், ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அது அவங்க ரெண்டு பேருமே, ஷோபி மாஸ்டர் அண்ட் லலிதா மேடம் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்காங்க. ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஒரு கண் கண்ணுக்கினிய ஒரு விருந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு கன்ஃபார்மாக அந்த இதில். அப்புறம் வந்து என்னுடைய ஜூனியராக நடித்தவங்க ஆதித்யா, யோகேஷ் அண்டு ஜூனியர் பேராக நடித்த மோனிகா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு அதான் ஒரு ஃபேமிலி மாதிரி. யாருமே வந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸில் இல்லை. இன்ஃபேக்ட் ஹீரோயின் இன்றைக்கி வரலை, ஹீரோயின் இந்த படத்தோட ஹீரோயின் இன்றைக்கி வரலை. ஏன்னா ஹீரோயின் வந்து கொச்சின் ஆக்சுவலாக, ஏர்போர்ட் பிளாக் ஆகிடுச்சு, வெள்ளத்தில் மட்டும் வர முடில. ஸோ அவங்க சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம் ஆக்சுவலாக. அப்புறம் என்னுடைய அம்மா அப்பா இந்த படத்தில், அம்மா அம்மா யாருனா மீரா கிருஷ்ணன் மேடம், அவங்க அப்பா வந்து நரேன். ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து 15 வருஷம் கழித்து இன்னொரு கல்யாணம் இந்த படத்தில் நடந்துச்சு. கல்யாணம் சீன் இருக்கு படத்தில், அந்த கல்யாணம் போகவே எங்கள் அம்மா வாழ்த்துறாங்க மீரா கிருஷ்ணன், என் பிள்ளைக்கு இவர் வந்து வருஷத்துக்கு 4 கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அது என்னன்னா வருஷத்துக்கு 4 படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜோவியலாக ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது ஒரு இனிமையான அனுபவம். என்னால் வந்து இந்த படத்துடைய அனுபவத்தால் என்ன நடந்திருக்குன்னா, நிறைய படங்கள் நாங்கள் பண்ணுவோம், நிறைய படங்கள் கொடுப்போம், நிற்க மாட்டோம். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் இந்த இந்த மீட்டிங்க்கு வந்திருந்து உண்மையிலே வந்து ஒரு சிறந்த ஒரு கவனிக்கிறேன். அதை கேட்டேன் என்ன சார் ப்ரெஸ் பீப்புள் யாரும் கை தட்ட மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னது கை தட்ட மாட்டாங்க சார், அவங்க வந்து கவனிச்சுட்டே போங்க என்ன வருது. ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட் தான் முக்கியம், இங்கே அவங்க வேர் தே ஆர் ஆன் ஜாப், தே ஆர் நாட் அ கெஸ்ட் ஹியர் அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தட் வே ஆக்சுவலி, எக்ஸ்ட்ரானரி கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அ ப்ரெஸ் பீப்புள் யூ ஆர் மேக்கிங் இன் திஸ் வேர்ல்டு ஆக்சுவலி. அப்புறம் மகேஷ் சார், ஈரோடு மகேஷ் சார், அவரும் தாடி பாலாஜியும் இங்கே அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு படத்துலேயே, அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு எங்களை ஹீரோ, அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சூப்பர் வாங்க, அது என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, ஆமாம் எங்கே அப்படின்னு பார்த்துருப்பான். அப்போ கேமரா திருப்பான் அங்கே லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தான் தான் நான். ஸோ இந்த படத்தில் வந்து நடிக்கிறது ரொம்ப அற்புதமான ஸ்கோப்பு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் உங்களுடைய அன்புலையும்.
உங்கள் எல்லார்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா, இந்த படம் ஜெயிக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய டீமை அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அறிமுகப்படுத்தலாமா? என்ன எந்த போர்ட்ஃபோலியோ கிடையாது, எல்லாருக்கும் பண்ணுவார். ஸோ கூடவே இருந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டுருக்கார் எனக்கு. அப்புறம் என்னுடைய தம்பி பாலகுர், மச்சாம் அப்பு, வா முடியும் கௌதம், வா, இவங்க நாலு பேர் தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து என்டையர் திங்ஸ் மேனேஜ் பண்ணி பக்காவாக கொண்டு வந்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஹீரோக்கும் ப்ரொடியூசராக இருக்கிறதுல ரொம்ப ஃப்ரீயாக நடிக்க முடியுதுன்னா அது காரணம் இவங்க நாலு பேர் தான். நாலு பேரும் கூடவே வந்து இந்த விஷயத்த வந்து நல்லபடியாக பண்ணித்தராங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு அக்னாஜம் கொடுத்துடலாம். நன்றி, தேங்க்ஸ். கவிசேகர் அண்டு சுகிதன் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சுகிதன் உங்களை அறிமுக நண்பர், கவிசேகர் இன்னொரு நண்பர். அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப திக்கன் அவ்வளோ ஒரு ஸ்பிக்கன் ஸ்பேனாக வந்து இந்த ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் விட்டுருக்கேன். இப்போ பிரபாகர், ஆசை, ஏகோட பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் என் கூடவே டெய்லி இருக்காங்க. ஆஃபீஸில் டெய்லி 20 பேர் கூட ஒன்றா, வேலை இருக்குது இல்லை, டெய்லி 20 பேர் ஒன்று தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அங்கேயும் வேலை ஆரம்பிப்போம். அந்தமாதிரி ஒரு 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 குடும்பமாக இந்த ப்ரொடக்ஷன் செல்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாரையும் அறிவுறுத்த நினச்சேன். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.